வணக்கம் நான் உங்கள் தோழி டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோருக்காக நம்ம மே ஒன்றாம் தேதியிலேருந்து இப்போ வரைக்கும் டெய்லி டெஸ்ட் வந்துட்டு கண்டக்ட் இருக்கோம் ஸோ நேற்று டெஸ்ட்டு வந்துட்டு டென்த்து ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய காலனியத்துக்கு எதிரான இயக்கமும் தேசியத்தின் தோற்றமும் அப்படின்ற டாபிக் தான் வந்துட்டு நேற்று டெஸ்ட்டுக்கு வந்துட்டு கொடுத்துருந்தோம் ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான ஆன்சர் கீ தான் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் ஒரு முப்பத்திரெண்டு கொஷின் இருக்குது அந்த முப்பத்திரெண்டு கொஷினுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஷின் தான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மட்டுந்தான் வந்துட்டு எடுத்திருக்கோம் ஸோ அந்த கொஸின்க்கான ஆன்சர் கீ வந்துட்டு இந்த வீடியோவில் ஷார்ட்டாக வந்துட்டு பார்த்துடலாம் First question. பிளாசி போர் எப்போது யார் தோற்கடிக்கப்பட்டார் பிளாசி போர் எப்போது அப்போரில் யார் தோற்கடிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பிளாசி போர் எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு அதில் யார் தோற்கடிக்கப்பட்டிருப்பா அப்படின்னா சிராஜ் உப்தாவ்லா அவர்கள் தான் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ ஒன்றாவது கொஸ்டினுக்கு வந்துட்டு ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் பிளாசி போர் எப்போ அப்படின்னா பதினேழு ஐம்பத்தி ஏழு ஜூன் இருபத்தி மூணு யார் தோற்கடிக்கப்பட்டிருப்பா அப்படின்னா சிராஜ் உப்தாவ்லா அவர்கள் தான் தோற்கடிக்கப்பட்டிருப்பாங்க ரெண்டாவது கொஸ்டின் விவசாயிகள் கிளர் எந்த நூற்றாண்டில் தொடங்கியது விவசாயிகள் கிளர்ச்சி எந்த நூற்றாண்டில் தொடங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க விவசாயிகள் கிளர்ச்சி எந்த நூற்றாண்டு தொடங்கியிருக்கும் விவசாயிகளுடைய கிளர்ச்சி வந்துட்டு தொடங்க ஆரம்பிச்சிருக்கும் அதுக்கப்புறம் மூணாவது கொஷின் பார்சி இயக்கம் எப்போது யாரால் தொடங்கப்பட்டது பார்சி இயக்கம் எப்போது யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பார்சி இயக்கம் எப்போ தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா பதினெட்டு பதினெட்டுல தொடங்கப்பட்டிருக்கும் யாரால் அப்படின்னா ஹாஜி சரியத்துல்லா இவரால் தான் வந்துட்டு பார்சி இயக்கம் வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கும் எப்போ அப்படின்னா பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டில் ஸோ பதினெட்டு பதினெட்டில் தான் பாராசி இயக்கம் வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கும் ஸோ அடுத்து நாலாவது கொஷின் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது என்று அறிவித்தவர் யார் அப்படின்னா வந்துட்டு டுமீன் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்படக்கூடிய அவர்தான் வந்துட்டு டுடுமியான் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்படக்கூடிய அவர்தான் நிலம் கடவுளுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஸ்டேட்மெண்ட்டாகவே நம்ம கிட்ட கேட்பாங்க அடுத்து அஞ்சாவது கொஷின் வகாபி இயக்கம் எப்போது எங்கு தோன்றியது வகாபி இயக்கம் எப்போது எங்கு தோன்றியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க வகாபி இயக்கம் எங்கே தோன்றியிருக்கும் அப்படின்னா பதினெட்டு இருபத்தி ஏழுல ஸோ எந்த வருஷம் வகாபி இயக்கம் நடந்திருக்கும் அப்படின்னா பதினெட்டு இருபத்தி ஏழு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஏழுல எங்கே தொடங்கப்பட்டிருக்கும் அப்படின்னா வங்காள தான் வந்துட்டு வகாபி இயக்கம் வந்துட்டு தொடங்கப்பட்டிருக்கும் இதுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் எங்கே தொடங்கப்பட்டுச்சு வருஷம் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஆறாவது கொஷின் இந்தியாவில் பழங்குடியினரினுடைய வேளாண்மை முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது இந்தியாவில் பழங்குடியினரின் வேளாண்மை முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இந்தியாவில் பழங்குடியினருடைய வேளாண்மை முறை வந்துட்டு இடம்பெயர் வேளாண்மை முறை அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இது பாக்ஸ் கொஷின் அதனால் கண்டிப்பாக நமக்கு கேட்குறக்கான வாய்ப்புகள் அதிகம் ஸோ பழங்குடியின மக்கள் செய்யக்கூடிய வேளாண்மை முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னா இடம்பெயர் வேளாண்மை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது அடுத்து ஏழாவது கொஷின் கோல் கிளர்ச்சி எங்கு எந்த ஆண்டு நடைபெற்றது கோல் கிளர்ச்சி எங்கு எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கோல் கிளர்ச்சி வந்துட்டு எங்கே நடக்கும் அப்படின்னா ஒடிசா மற்றும் ஜார்க்கண்ட் இந்த ரெண்டு பகுதியில் தான் கோல் கிளர்ச்சி வந்துட்டு நடக்கும் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொன்னு டு முப்பத்தி ரெண்டில் தான் நடக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் ஸோ எந்த வருஷம் எந்த பிளேஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ கோல் கிளர்ச்சி எங்கே நடக்கும் அப்படின்னா ஒடிசா அண்ட் ஜார்க்கண்ட் பகுதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி ஒண்ணூற்று முப்பத்தி தான் கோல் கிளர்ச்சி நடக்கும் அடுத்து எட்டாவது கொஷின் கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடைபெற்றது கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் நடைபெற்றிருக்கும் அப்படின்னா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் அப்படின்னு சொல்லிட்டு அழைப்படக்கூடிய இவங்க ரெண்டு பேருடைய தலைமையில் தான் கோல் கிளர்ச்சி வந்துட்டு நடந்திருக்கும் ஸோ கோல் கிளர்ச்சி யாருடைய தலைமையில் அப்படின்னா பிந்த்ராய் மற்றும் சிங்ராய் ராய் எட்டாவது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்டான ஆன்சர் ஒன்பதாவது கொஸ்டின் சந்தால் கிளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் சந்தால் கிளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சந்தால் கிளர்ச்சியில் முக்கிய பங்கு வகித்தவர் யார் அப்படின்னா பீர் சிங் இவர் தான் வந்துட்டு சந்தால் கிளர்ச்சியில் முக்கிய பங்கு வந்துட்டு வகிச்சிருப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்னு ஸோ ஒன்பதாவதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் பத்தாவதாவது காவல் காவல்துறை அதிகாரிகளை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல் எது காவல்துறை அதிகாரிகளை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க காவல்துறை அதிகாரிகளை குறிக்க பயன்படுத்தப்பட்ட சொல் எது அப்படின்னா தரோக்கல் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஸோ தரோக்கல் அப்படின்னா யார் அப்படின்னா காவல்துறை அதிகாரிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தில் பிரிட்டிஷ் பீரியடில் நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ பத்தாவதுக்கு டி தான் கரெக்டான ஆன்சர் பதினோராவது கொஸ்டின் சந்தால் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர்கள் யார் சந்தால் கிளர்ச்சியை தலைமையேற்று நடத்தியவர்கள் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சந்தால் கிளர்ச்சியை தலைமையற்ற நடத்தியவங்க யார் அப்படின்னா சித்து மற்றும் கணு அப்படி இவங்க ரெண்டு பேர் தான் சந்தால் கிளர்ச்சியை தலைமையேற்ற நடத்தியிருப்பாங்க இவங்க ரெண்டு பேரை தான் வந்துட்டு சந்தால் சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஸோ சந்தால் கிளர்ச்சியை தலைமையேற்ற நடத்தினது யார் அப்படின்னா சித்து மற்றும் கணு பதினொன்று ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் பன்னெண்டாவது கொஸ்டின் சந்தால் பர்கானா மண்டலம் எப்போது உருவாக்கப்பட்டது சந்தால் பர்கானா மண்டலம் எப்போது உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சந்தால் பர்கானா மண்டலம் எப்போது உருவாக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சுல தான் வந்துட்டு சந்தால் பர்கானா மண்டலம் அப்படின்ற ஒரு மண்டலம் வந்துட்டு உருவாக்கப்பட்டிருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் தான் இருந்துட்டு இந்த சந்தால் பர்கானா மண்டலம் அப்படின்றது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி அஞ்சில் ஸோ பன்னெண்டு காப்சனே தான் கரெக்டான ஆன்சர் பதிமூணாவது கொஸ்டின் பழங்குடியின கிளர்ச்சிகளில் முக்கியமான கிளர்ச்சி எது பழங்குடியின கிளர்ச்சிகளே ரொம்ப முக்கியமான முக்கியமான கிளர்ச்சி எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க பழங்குடியின கிளர்ச்சிகளை மிக முக்கியமான கிளர்ச்சி எது அப்படின்னா முண்டா கிளர்ச்சி தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிளர்ச்சி இது எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல நமக்கு கேட்கலாம் ஸ்டேட்மெண்ட்டாகவே இப்படியே வந்து கொடுக்கலாம் பழங்குடியின கிளர்ச்சிகளே ரொம்ப முக்கியமான கிளர்ச்சி எது அப்படின்னா முண்டா கிளர்ச்சி தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கிளர்ச்சி ஸோ பதினாலாவது கொஸ்டின் முண்டா இன மக்கள் எந்த விவசாய முறையில் புகழ் பெற்றவர்கள் குண்ட் முண்டா இன மக்கள் எந்த விவசாய முறையில் புகழ் பெற்றவர்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அவங்க குண்டு கட்டி அந்த முறையில் விவசாயம் பண்றதுலதான் நம்ம இந்த முண்டா இன மக்கள் ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க ஸோ என்ன முறை அப்படின்னா குண்டா கட் குண்டு கட்டி விவசாய முறை அப்படின்ற ஒரு முறையில் தான் முண்டா இன மக்கள் ஃபேமஸ் ஆனவங்க பதினாலுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் பதினஞ்சாவது கொஷின் முண்டா இன மக்கள் என் நாளில் வன்முறையை கையில் எடுத்தனர் முண்டா இன மக்கள் எந்த நாளில் வன்முறையை கையில் எடுத்தனர் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா அவங்க எப்போ வன்முறையை கையில் எடுத்திருப்பாங்க அப்படின்னா கிறிஸ்மஸ் நாளில் தான் அவங்க வந்துட்டு தங்களுடைய போராட்டத்தை கையில் வந்துட்டு எடுத்திருந்திருப்பாங்க இதுவுமே வந்துட்டு வரப்போகிற கொஷினில் இந்த மாதிரியும் வந்துட்டு கொஸ்டின் வந்துட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் எந்த நாளில் முண்டாயின மக்கள் வந்துட்டு வன்முறையை கையில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த நாள் அப்படின்னா கிறிஸ்மஸ் நாளில் ஸோ அடுத்து பதினாறாவது கொஷின் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் எப்போது நிறைவேற்றப்பட்டுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் தான் சோட்டா நாக்பூர் குத்தகை சட்டம் நிறைவேற்றப்பட்டது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் அதுக்கப்புறம் பதினேழாவது கொஸ்டின் வாரிசு இலப்பு கொள்கை அடிப்படையில் முதலில் இணைக்கப்பட்ட பகுதி எது வாரிசு இழப்பு கொள்கை அடிப்படையில் முதலில் இணைக்கப்பட்ட பகுதி எதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஸோ எந்த பகுதி தான் முதன்முதலில் இணைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா சதாரா அப்படின்ற இந்த ஒரு பகுதியை தான் வந்துட்டு வாரிசு இழப்பு கொள்கை மூலமாக முதன் முதலில் இணைச்சிருப்பாங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின் இது டைரக்ட் கொஷின் அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ எந்த பகுதி அப்படின்னா சதாரா தான் இணைக்கப்பட்டிருக்கும் இந்த வாரி சிலப்பு கொள்கையை கொண்டு வந்தது யார் அப்படின்னா டல்கௌசி பிரபு அவர்கள் தான் வாரிசிலப்பு கொள்கையை வந்துட்டு கொண்டு வந்திருப்பார் யார் அப்படின்னா டல்கௌசி இது வந்துட்டு எக்ஸ்ட்ரா பாயிண்ட்டு பக்கத்தில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க Go up. அதுக்கப்புறம் பதினெட்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டு புரட்சிக்கு வித்திட்டது எது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டு புரட்சிக்கு வித்திட்டது எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டு புரட்சிக்கு வித்திட்டது எது அப்படின்னா புதிய என்ஃபீல்டு துப்பாக்கி தான் வந்துட்டு இந்த ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேழாம் ஆண்டு புரட்சிக்கு வித்திட்டுருக்கோம் அதுக்கப்புறம் பத்தொன்பதாவது கொஸ்டின் இந்துஸ்தானத்தினுடைய மாமன்னராக அறிவிக்கப்பட்டவர் யார் இந்துஸ்தானத்தினுடைய மாமன்னராக அறிவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்துஸ்தானத்தினுடைய மாமன்னராக அறிவிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா இரண்டாம் பகதூர்ஷா அவர்கள் தான் இந்துஸ்தானத்தினுடைய மாமன்னராக அறிவிக்கப்பட்டிருப்பார் இருந்தார் இந்துஸ்தானம் அப்படின்னா வேற ஒன்றுமே கிடையாது டெல்லியை தான் வந்துட்டு அந்த காலத்தில் இந்துஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ டெல்லியை தான் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்துஸ்தானம் சொல்கிறாங்க இப்போ டெல்லியினுடைய பேரரசர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம் இல்லை இந்துஸ்தானத்தினுடைய பேரரசர் யாருன்னு சொல்லி கேட்கலாம் யார் தான் அப்படின்னா இரண்டாம் பகதூர் அடுத்து இருபதாவது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியினுடைய முக்கிய அத்தியாயம் எங்கு நடைபெற்ற முற்றுகையாகும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியின் முக்கிய அத்தியாயம் எங்கு நடைபெற்ற முற்றுகையாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எங்கு நடைபெற்றது அப்படின்னா கான்பூரில் நடைபெற்ற அந்த தான் வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு புரட்சியினுடைய முக்கிய அத்தியாயம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இது பாக்ஸ்குள்ள கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு கொஸ்டின் அடுத்து இருபத்தி நாது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநர் யார் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஏழுல வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா நம்ம கர்சன் பிரபு கர்சன்பிரபா தான் வந்துட்டு வங்காளத்தினுடைய தலைமை ஆளுநராக வந்துட்டு இருந்திருக்காரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தேழாம் ஆண்டு பெரும் புரட்சியின் போது ஸோ இருபத்தி ஒன்னுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி புரட்சியில் பங்கேற்ற இரண்டு நாட்களில் எத்தனை பேர் சாலையில் தூக்கிலிடப்பட்டனர் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி புரட்சியில் பங்கேற்ற இரண்டு நாட்களில் எத்தனை பேர் சாலையில் தூக்கிலிடப்பட்டனர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க எத்தனை பேர் அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு பேர் வந்துட்டு என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா சாலையோரமாக தூக்கில் ிருப்பாங்க இந்த புரட்சியில் பங்கேற்றதுக்காக இதுவும் வந்துட்டு எக்ஸாம் நமக்கு கேட்கலாம் அடுத்த இருபத்தி மூணாவது கொஷின் விக்டோரியா மகாராணி பேரறிக்கை எப்போது எங்கு வெளியிடப்பட்டது ஸோ விக்டோரியா மகாராணினுடைய பேரறிக்கை எங்கு எப்போது வெளியிடப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ எப்போது வெளியிடப்பட்டிருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு நவம்பர் ஒன்றில் தான் வந்துட்டு விக்டோரியா மகாராணினுடைய பேரறிக்கை வெளியிடப்பட்டிருக்கும் எங்கு வெளியிடப்பட்டிருப்பாங்க அப்படின்னா அலகாபாத்தில் தான் வந்துட்டு வெளியிடப்பட்டிருக்கும் ஸோ கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தான் இந்த கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கொஷின் ஸோ எப்போ வெளியிடப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தெட்டு நவம்பர் ஒன்றில் வெளியிடப்பட்டது எப்போ அப்படின்னா அலகாபாத்தில் ஸோ அடுத்து இருபத்தி நாலாவது கொஸ்டின் இண்டிகோ கிளர்ச்சி எப்போது எங்கு முதலில் தொடங்கியது இண்டிகோ கிளர்ச்சி எப்போது எங்கு முதலில் தொடங்கியது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இண்டிகோ கிளர்ச்சி முதல்ல எங்கே நட எந்த வருஷம் நடந்துச்சு அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதில் தான் வந்துட்டு இண்டிகோ கிளர்ச்சி வந்துட்டு நடந்திருக்கும் எங்கே அப்படின்னா வந்துட்டு வங்காளத்தில் இருக்கக்கூடிய நடியா நதியா அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படக்கூடிய இந்த மாவட்டத்தில் தான் ஸோ இது கண்டிப்பாக நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடிய ஒரு கொஸ்டின் இண்டிகோ கிளர்ச்சி எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா வந்துட்டு வங்காளத்தில் இருக்கக்கூடிய நடியா மாவட்டத்தில் நடந்திருக்கும் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஸோ வருஷம் வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒவ்வொரு கிளர்ச்சிக்கும் வருஷம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஆப்ஷன் பி தான் ஆன்சர் அடுத்து நீல் தர்பன் நீல் தர்பன் அப்படின்னா இண்டிகோவின் கண்ணாடி என்ற நாடகத்தை எழுதியவர் யார் நீல் தர்பன் அப்படின்னா இண்டிகோவின் கண்ணாடி என்ற நாடகத்தை எழுதியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க யார் அப்படின்னா தீனபந்து அப்படின்றவர் தான் எழுதியிருப்பார் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல் ஸோ இண்டிகோ கிளர்ச்சியை பற்றி எழுதப்பட்ட ஒரு நாடக நூல் தான் எது அப்படின்னா இந்த நீல் தர்பன் அப்படின்றது அது யார் எழுதியிருப்பா அப்படின்னா தீனபந்து அப்படின்றவர் தான் எழுதியிருக்காரு இருபத்தி ஆறாவது கொஷின் இவற்றில் சரியான இணை எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி நாலில் தொடங்கப்படுச்சுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பொதுவுடைமை கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு பெரும்புரட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு பூனா சர்வஜனிக் சபா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது ஸோ இதில் கரெக்டான இணை எது அப்படின்னா பூனா சர்வஜனிக் சபா தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபது ஸோ மொத்தது எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா தப்பாக தான் கொடுத்துருக்காங்க இந்திய தேசிய காங்கிரஸ் வந்துட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க பொதுவுடைமை கட்சி எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பொதுவுடைமை கட்சி அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதுக்கப்புறம் பெரும்புரட்சி எப்போ அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தேல பெரும்புரட்சி அப்போ கரெக்டானது எது அப்படின்னா பூனா சர்வஜனிக் சபா தான் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுவதில் தொடங்கப்பட்டது இருபத்தி ஏழாவது கொஸ்டின் ஆங்கிலேய ஆட்சி விவசாயிகளிடத்தில் முகலாயர்களை விட வேதனையை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா கேத்தலின் கவு அப்படின்னு சொல்லிட்டு அழைப்படக்கூடிய இவர் வந்துட்டு ஆங்கிலேயர் பீரியடில் முகலாயர்கள் விவசாயிகளுடைய அந்த கஷ்டம் அப்படின்னது முகலாயர்களை விட வேதனையை கொண்டு வந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் நம்ம எதிர்பார்க்கலாம் ஸோ தெளிவாக வந்துட்டு கொஸ்டினையும் ஆன்சரையும் பார்த்துக்கோங்க அடுத்து இருபத்தெட்டாவது கொஸ்டின் இந்த தேசிய காங்கிரஸ்னுடைய முதல் அமர்வு எப்போது எங்கு நடைபெற்றது இந்த தேசிய காங்கிரஸ்னுடைய முதல் அமர்வு எப்போது எங்கு நடைபெற்றது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இந்த தேசிய காங்கிரசுடைய முதல் அமர்வு எங்கே நடக்கும் அப்படின்னா ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி அஞ்சில் டிசம்பர் இருபத்தெட்டாம் தேதி மும்பையில் தான் வந்துட்டு நடக்கும் யாருடைய தலைமையில் அப்படின்னா டபுள்யூஜி பேனர்ஜி தலைமையில் நடக்கும் ஸோ டபிள்யூஜி பேனர்ஜி அவர்களுடைய தலைமையில் நடக்கும் எப்போ

அடுத்து முப்பதாவது கொஷின் தன்னாட்சி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது தன்னாட்சி இயக்கம் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க தன்னாட்சி இயக்கம் சென்னையில் யாரால் தொடங்கப்பட்டது அப்படின்னா அன்னிபெசன் அம்மையார் அவர்கள் தான் சென்னையில் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தன்னாட்சி இயக்கத்தை வந்துட்டு தொடங்கியிருப்பாங்க அதேது வந்துட்டு மகாராஷ்டிரத்தில் வந்துட்டு தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கினது யார் அப்படின்னா வந்துட்டு நம்ம திலகர் வந்துட்டு மகாராஷ்டிராவில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்கியிருப்பார் ஆனால் சென்னையில் தன்னாட்சி இயக்கத்தை தொடங்குது யார் அப்படின்னா அன்னிபெசன் அம்மையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு ஸோ முப்பதுக்கு ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் முப்பத்தொனாவது கொஸ்டின் லக்னோ ஒப்பந்தம் எப்போது செய்யப்பட்டது லக்னோ ஒப்பந்தம் எப்போது செய்யப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க லக்னோ ஒப்பந்தம் எப்போ செய்யப்பட்டிருக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் தான் லக்னோ ஒப்பந்தம் வந்துட்டு சைன் ஆயிருக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம் தான் இது ஸோ தெளிவாக வந்துட்டு தெரிஞ்சுக்கோங்க லக்னோ ஒப்பந்தம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு சுதேசி இயக்கம் யாரால் எப்போது துவங்கப்பட்டது சுதேசி இயக்கம் எப்போது யாரால் துவங்கப்பட்டது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க சுதேசி இயக்கம் எப்போ தொடங்கப்படுச்சு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சில் தான் வந்துட்டு வவுசிவர்களால் தான் வந்துட்டு சுதேசி இயக்கம் வந்துட்டு தொடங்கப்படுச்சு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் தான் இதுவும் சுதேசி இ தொடங்குறது யார் அப்படின்னா வாவுசி அவர்கள் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு ஸோ இந்த கொஷ்டினோடய பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னா வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்துட்டு பிடி பிடிஎஃப் வந்து நான் கொடுத்துருக்கேன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்ம சேனலில் டெய்லி ஒவ்வொரு நாளுமே டெய்லி டெஸ்ட்டு இந்த மாதிரி ஜி கேக்கு அண்ட் தமிழுக்கு வந்துட்டு டெஸ்ட் கண்டக்ட் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு டெஸ்ட்டை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள் டெஸ்ட்டு வந்துட்டு படித்து டெஸ்ட்டு வந்துட்டு போடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி